வெல்கம் டு ஏபி டேல் டைம். நீயும் நானும் எபிசோட் நம்பர் 8. லெட்ஸ் ஸ்டார்ட். அதுக்கு முன்னே டூ சப்ஸ்கிரைப் ஏபி டேல் டைம் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாரு ஃபேமிலி போயிட்டாங்க ஊருக்கு. இன் பாரு சிந்து ரூம். பாரு சேடாக இருக்கா, பிகாஸ் இப்போ தான் ஃபேமிலி கூட கொஞ்ச நாள் இருந்தா, அதான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறா. சிந்து பாரு கிட்ட வரா. சிந்து, பாரு பாரு சொல்லுடி. சிந்து, ஏண்டி சேடாக இருக்க, ஃபேமிலியை விட்டு வந்ததுனாலையா? பாரு, ஆமாண்டி, என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்குடி ஃபேமிலியை விட்டு வந்துருக்குது. சிந்து, கவலைப்படாதடி, 1 இயர் தானே கண்ணை முடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இந்த 1 இயர் போயிடும், அப்புறம் நீ அவங்க கூட தானே இருப்ப. பாரு, எங்கே இருக்க, அதான் 1 இயர் ஃபினிஷ் ஆனதும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, கடைசி வரைக்கும் என் ஃபேமிலி கூட என்னால் இருக்க முடியாது போல். சிந்து, சரி விடுடி, பேசாமல் அவங்கக்கிட்ட சொல்லி வீட்டோட மாப்பிள்ளைய பார்க்க சொல்லலாமாடி. பாரு, என்னடி கொழுப்பா, அது எப்படி வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம், அதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சிந்து, அதுவும் என்னமோ உண்மைதாண்டி. பாரு, எனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான், இப்போ அவன் எங்கே இருக்கானோ என்ன பண்ணுறானோ. இன் ஆதி ஆஃபீஸ். ஆதி பிஏ கூட பேசுகிறாரு. ஆதி, மது பிஏ நேம். பிஏ, எஸ் சார். டுமாரோ இன்டர்வியூக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டீங்களா? பிஏ, எஸ் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். ஆதி, ஓகே மது, நாளைக்கு அருண் அண்ட் ஷாம் தான் பிஏ இன்டர்வியூ பண்ண போகிறாங்க, ஸோ அருண் அண்ட் ஷாம்க்கு க்வெஸ்சன் எல்லாம் மெயில் பண்ணிவிடுங்க. பிஏ, ஓகே சார். ஆதி, ஓகே நீங்கள் போகலாம். பிஏ, தேங்க்யூ சார். பிஏ போயிட்டாங்க. அப்போ ஷாம் வராரு. ஷாம், என்ன மச்சான், பிஏ கூட ரொம்ப நேரம் பேசுனா என்ன மேட்ரு? ஆதி, ம், அதுவா மச்சான். ஷாம், என்ன மாடுலேஷனே சரியில்லை, இல்லை ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை ஆதி. ஆதி மறைச்சிட்டே, நாளைக்கு நம்ம கம்பெனியில் பிஏ இன்டர்வியூ இருக்குடா. ஷாம், ஓ ஆமாம், இப்போ யாருக்கு பிஏ வேணும்? ஆதி, எனக்கு தான். ஷாம், டேய் உனக்கு தான் ஆல்ரெடி பிஏ இருக்காங்களே, அப்புறம் எதுக்குடா உனக்கு இன்னொரு பிஏ? ஆதி, மதுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜாம், ஸோ அவங்க ஜாப் ரிசைன் பண்ண போகிறாங்களாம். ஷாம், ஓஹோ. ஆதி, ம். ஷாம், மச்சா அப்போ நிறையா பொண்ணுங்க வருவாங்கல்லடா? ஆதி முறைக்கிறாரு ஷாமை. ஆதி, டேய் கொலா பண்ணிடுவேன் உன்னை, நீ இன்டர்வியூ மட்டும் பண்ணு, தேவையில்லாத வேலை பண்ணி ப்ராப்ளம் வந்துட்ட போகுது, அப்புறம் நான்லாம் அம்மா கிட்டே இருந்து உன்னை காப்பாற்ற மாட்டேன். ஷாம், ஐயோ உங்கள் அம்மாவா, ஆளை விடுடா சாமி, நாளைக்கு நான் இங்கே இன்டர்வியூக்கு வரப்போகிற பொண்ணுங்களை நான் பார்க்கவே மாட்டேன். ஆதி, அது அந்த பயம் இருக்கட்டும். ஷாம் மைண்ட் வாய்ஸ், எல்லாம் என் நேரம்டா. ஆதி எதையோ பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கான், கேட்டாலும் திட்டுவானே, சரி என்ன பண்ணுறான்னு எட்டி பார்ப்போம். ஷாம் எட்டி பார்க்குறாரு. ஆதி, டே ஷாம் என்ன பண்ணுற? ஷாம், இல்லை ஆதி அவ்வளோ சீரியஸாக என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஆதி ஒரு ஷீட்டை கொடுக்குறாரு. ஷாம், இது அந்த பொண்ணு அம்மு எழுதுனதால? ஆதி, ம், தலையாடுறாரு. ஷாம், எனக்கு என்னமோ இந்த பொண்ணு சீக்கிரம் என்கிட்ட வந்துடுவான்னு தோணுதுடா. ஷாம், கண்டிப்பாக அவள் உனக்காக பிறந்த பொண்ணுன்னா உன்கிட்ட வந்துடுவா ஆதி. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. தட் டே ஃபினிஷ்டு. தென் நெக்ஸ்ட் டே, பாரு ஏர்லியாக வேக்கப் ஆகிட்டா. சிந்து குரட்டை விட்டு தூங்குறா. இதை பார்த்துட்டு பாரு எழுந்திருக்கிறா போகிறா. அப்போ சிந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவ்வளோ ஏதாச்சும் பண்ணணுமே. சிந்து மேலே பில்லோவை தூக்கி எறிகிறா. சிந்து, ஐயோ பேய் பேயின்னு கத்திட்டே எழுந்துக்கிறா. பாரு, என்னடி என்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கா உனக்கு? சிந்து, நீயா, என்னடி வேணும் உனக்கு, நிம்மதியாக தூங்க விடுறியா என்ன? பாரு, நான் மட்டும் சீக்கிரம் எழுந்துட்டேன்ல, நீயும் எழுந்துரு. சிந்து, ஆ நீ வேலைக்கு போகிற, எனக்கு நெக்ஸ்ட் வீக் தானேன்னு முறைக்கிறா. பாரு, சரி சரி முறைக்காத, நான் குளிச்சுட்டு வரேன், நீ என் ட்ரெஸ் சைன் பண்ணி வை. சிந்து, என்ன நானா? பாரு, ஆமாம் நீ தான் இந்த ரூமில் இருக்க, அப்போ உன்னைக்கிட்ட தானே சொன்னேன். சிந்து, ஏண்டி என்னை நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டியா? பாரு, மாட்டேன். சிந்து, சரி போ. பாரு குளிக்க போகிறா. அப்புறம் 30 மினிட்ஸ் லேட்டர் பாரு வெளியே வரா. மிரர் முன்னாடி நின்று ரெடி ஆகிறா.
பாரு சிந்து, இந்த மேக்ஸி எனக்கு எப்படி இருக்கு? சிந்து, சூப்பராக இருக்குடி. பாரு, தேங்க்யூன்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிட்டு சிந்து கிட்ட வந்து சிந்து சிந்துன்னு கத்துறா. சிந்து, சொல்லிடி, எனக்கு நல்லா காது கேட்கும். பாரு, நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருவேன்ல. சிந்து, கண்டிப்பாக அடி, தைரியமாக போ, செலக்ட் ஆகிருவேன். பாரு, அப்படி செலக்ட் மட்டும் பண்ணலை, நீ என்கிட்ட செத்தடி மாவளே. சிந்து, என்னை ஏண்டி கொல்லுவ? பாரு, ஆமாம், நீ தானே இப்போ என்னை பூஸ்ட் பண்ணி அனுப்புகிற, ஆனால் நீ சொன்ன மாதிரி மட்டும் நடக்கலை, நீ செத்த மாவளே, ஜாகிரதை. சிந்து பாவமாக பார்க்க பாரு வாய் க்ளோஸ் பண்ணிக்கிறான். அப்போ பாரு ஃபோன் ரிங் ஆகுது. பாரு ஃபோன் அட்டன் பண்ணுறா. ஹலோ பிரியா, அக்கா எப்படி இருக்க? பாரு, பேபி குயின் உம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்குறா. பிரியா, அக்கா எழுந்திட்டியா? பாரு, அக்கா ரெடி ஆகிட்டேன்டி, ஆஃபீஸ் போக போகிறேன். பிரியா, அக்கா டைம் பாரு, அதுக்குள்ளேயா கிளம்பிட்ட? பாரு, அப்போ தான் நோட் பண்ணுறா, 6 o'clock தான் ஆகுதா? சிந்து, என்னது, 6 மணி தான் ஆகுதா? அடி பாவி. பிரியா, உன்னை எழுப்ப தான் கால் பண்ணேன், இந்தா அம்மாட்ட பேசு. லக்ஷ்மி, அம்மு நல்லா இருக்கியா? காலையில் காஃபி குடிச்சியாம்மா? பாரு, இல்லைம்மா, இனிமே தான். அப்பா எங்கே? லக்ஷ்மி இங்கே தான் இருக்காரு. பூபதி, கூட நான் பேசுகிறேன். அம்மு என்னடா அதுக்குள்ளே ஆஃபீஸ் கிளம்பிட்ட போல? பாரு, அப்பா சிரிக்காதீங்க, ஏதோ ஃபஸ்ட் டேன்னு ஒரு ஆர்வத்தில் கிளம்பிட்டேன். பூபதி, சரிம்மா, தைரியமாக இருக்கணும், எதுவும் கவலைப்படாத, அப்பா இருக்கேன், சரியா? பாரு, ஓகேப்பான்னு சொல்கிறா. அப்படியே எல்லார்ட்டையும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா. சிந்து, 2 hours ஆச்சு, இப்போ தாண்டி பேசி முடிப்ப? பாரு, சரி நான் ஈவினிங் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. சிந்துவை பார்த்து சிரிச்சிட்டே, சாரிடி. சிந்து, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? பாரு, ஈ. சிந்து, சரி இரு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், வெளியே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்போ. பாரு, ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா. சிந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வர வர வா போகலாம். சிந்துவன் பாரு பக்கத்தில் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாங்க. பாரு, சிந்து, ம், என்ன பாரு, எல்லாம் ஓகே தானே, கிளம்பவா? சிந்து, ஓகே தாண்டி, போயிட்டு வா, வெற்றி நமதேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறா. ஆல் தி பெஸ்ட் பாரு. பாரு, தேங்க்யூ சிந்து, தென் ஷி கோ டு இன்டர்வியூ. தொடரும், மிச்சத்தை நம்ம நெக்ஸ்ட் எப்பில பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.